ஆந்திராவில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடா நகரம். குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் கடுத்தளவு தண்ணீரில் வெளியேறும் மக்கள். தெலுங்கானாவின் கம்மம் மாவட்டத்தில் ஊருக்குள் ஆறு போல பாய்ந்தோடும் வெள்ளம். செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம். சென்னையில் ஃபார்முலா 4 பந்தயத்தை காண குவிந்த ரசிகர்கள். ஓடுபாதையில் சீறி பாய்ந்த கார்களை கண்டு உற்சாகம். செங்கல்பட்டு, வந்தவாசி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. ராமநாதபுரத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை தகர கொட்டகை காற்றில் பறந்ததால் மக்கள் அச்சம். வால்பாறை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 3 தற்காலிக பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது. பாதிக்கப்பட்ட 6 மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 4 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. கேரளாவை உலுக்கும் பாலியல் விவகாரம் தொடர்பாக மௌனம் கலைத்தார் மம்முட்டி. மலையாள திரையுலகில் அதிகார மையம் எதுவும் இல்லை என்றும் விளக்கம். மராட்டியத்தில் பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரம். மும்பையில் மகாவிசாக கூட்டணி கட்சியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.